மேற்குவங்க மாநிலத்தில் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியுள்ளார். அந்த மாநிலத்தில் கொண்டாயில் இன்று பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தற்போது மாநிலத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியால் மக்கள் இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறினார். அந்த கட்சியில் இருந்த மூத்த தலைவர்களே அங்கிருந்து விலகி பிஜேபியில் இணைவதாகவும் இதுவே திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு எதிரான மனநிலையை தெளிவாக பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியையும் மாற்றத்தையும் மக்கள் எதிர்நோக்கி இருப்பதாகவும் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். மேற்குவங்க மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பிஜேபி பாடுபடும் என்று கூறிய பிரதமர், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மேற்குவங்க இளைஞர்கள் முன்னேற சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். தற்போது மத்திய அரசின் திட்டங்கள் எதையும் மம்தா பானர்ஜி தலைமையிலான மேற்குவங்க அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். பின்னர் இன்று மாலை அசாமில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றினார்.